அந்த போரில் 2 HP-யும் இந்த போரில் 3 HP, ரெண்டு போர் இருக்குது. ரெண்டு போரும் 500 அடி, 450 அடியில் அந்த பம்புன்னு கிடங்குக்குள்ளே கூட ஒரு மோட்டர் இருக்குது, அது ஒரு 3 HP. இந்த 3 மோட்டருமே இந்த சோலாரில் தான் இயங்கிக்கிட்டு இருக்குது. அங்கே பாருங்கள், ரொம்ப அற்புதமாக வந்துக்கிட்டு இருக்குது. இது நான் இப்போ சோலார் பேனல் போட்டதுக்கப்புறமும் கூட இதை யாருக்கும் விலைக்கு கொடுக்க எனக்கு விருப்பம் இல்லை. வணக்கம். அழுதாலும் புரோஜனமில்லை, கடவுளை தொழுதாலும் புரோஜனமில்லை, ஒரு விவசாயி உழுதால் மட்டும்தான் எவனாலும் உயிர் வாழ முடியும் என்ற நோக்கத்தில் சிந்தித்து செயல்படுகிற விவசாயி அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். சார், உங்களுடைய பேர் என்ன பேர் சார்? இது எந்த இடம்? அதை பற்றி ஃபஸ்ட்டு மேலே சொல்லுங்கள், உங்களுடைய விவரத்தை மேலே சொல்லுங்கள். என் பேர் தில்லை, திருநெல்வேலி மாவட்டம், தமிழ்நாட்டை சேர்ந்தவன் நான். சார், இதுக்கு முன்னாடி சோலாரை பற்றி உங்களுக்கு வீடியோ எடுக்க வந்திருந்தோம். அப்போ வந்து இப்படி நீங்கள் தொட்டி எதுவுமே கட்டலை, இப்படி தோண்டி போட்டு பர்தா எதுவுமே விரிக்கலை. இப்போ எவ்வளோ ரூபா சார் இந்த படுதா தோண்டி போட்டு செலவாயிருக்கும்? சோலாருக்கு எவ்வளோ ரூபா சார் செலவாயிருக்கும்? சோலாருக்கு வந்து டோட்டல் ஃபவர் 5 HP, 2,80,000 ரூபா சொன்னாங்க மொத்த அமௌண்ட்டு. நான் மானியத்தில் வாங்கலை, சொந்தமாக தான் பணம் கொடுத்து வாங்கிக்கிட்டேன். மானியம்ங்கிறது வந்து வருஷத்துக்கு 3 மாதம் பதிவு செய்யணும்னு சொல்லியிருந்தாங்க. நான் போகும்போது அந்த டேட்டு முடிஞ்சிட்டு, அதனால் அடுத்த வருஷம்தான் தம்பி உங்களுக்கு பதிவு பண்ண முடியும்னு சொன்னாங்க. அதனால் சரி, விவசாயம் அடுத்த வருஷம் வரைக்கும் காத்துக்கிட்டு இருக்க வேண்டாமேங்கிறதுனால மொத்த அமௌண்ட்டு கொடுத்து எடுத்துக்கிட்டேன். கனெக்ஷன் எனக்கு தேவைப்பட்டால் கூட நான் மறுபடி எடுத்துக்கலாம், மானியத்தில் எடுத்துக்கலாங்கிற நோக்கத்தில் தான் அதை விட்டுருக்கேன். கண்டிப்பாக மறுபடியும் ஒன்று தேவைப்பட்டால் எடுக்க வேண்டிய சூழ்நிலை வரும். சார், இப்போ 5 HP-னு சொன்னீங்க, எப்படி பிரிச்சு போட்டிருக்கீங்க? ரெண்டு போர் மாட்டிருக்கீங்கன்னு சொல்லியிருக்கீங்க, எப்படி பிரிச்சு போட்டிருக்கீங்க? 5 HP அந்த போரில் 2 HP-யும் இந்த போரில் 3 HP, ரெண்டு போர் இருக்குது. ரெண்டு போரும் 500 அடி, 450 அடியில் அந்த பம்பு நிற்கும். ஒரு 50 அடி மேலே தூக்கி தான் போட்டிருக்கோம். அங்கே 3 HP, இது 2 HP. இப்போ இந்த கிடங்கு தோண்டி போட்டிருக்கோம் சார். அதே மாதிரி இப்போ கிடங்கு தோண்டி போட்டுக்கேன்னு சொல்லிருக்கீங்க, இதுக்கு எவ்வளோ செலவாச்சு? இது எவ்வளோ ஆழத்தில், எத்தனை அடியில் நீங்கள் எடுத்துருக்கீங்க? அதெல்லாம் வந்து விளக்கமாக 20 அடி அகலம், 20 அடி நீளம், ஆழம் 4.5 அடி. அது தோண்டதுக்கு ஜேசிபி விட்டு தான் தோண்டினோம். ஜேசிபி விட்டு தோண்டும் போது ஒரு 1.5 மணி நேரம் ஜேசிபிக்கு கூலி கொடுத்துருக்கோம். இந்த டார்ப்பாங்கிறது வந்து அது ஒரு 6,300 ரூபா செலவு. இப்போ இந்த கிடங்குக்குள்ளே கூட ஒரு மோட்டர் இருக்குது, அது ஒரு 3 HP. இந்த 3 மோட்டருமே இந்த சோலாரில் தான் இயங்கிக்கிட்டு இருக்குது. ரொம்ப அற்புதமாக பலன் கிடைக்குது எனக்கு. இது உங்களுக்கு மொத்தம் இடம் எவ்வளோ சார் இருக்குது? எனக்கு 3.5 ஏக்கர் இருக்குது. இதில் 3.5 ஏக்கருக்கு இந்த சோலார் கரெக்டாக பாயது, கரெக்டாக இருக்கா உங்களுக்கு? 3.5 ஏக்கர் தாராளமாக போதும். இப்போ சோலார் போட்டீங்க, சோலார் போட்டு நீங்கள் வந்து எப்படி எப்படி அணுகுனீங்க? எப்படி பைசா கொடுத்து எப்படி இது பண்ணுங்க? இது சோலார் போடுறதுக்கு நான் முடிவு பண்ணதுக்கு காரணம் என்னுடைய தம்பி தான், சிறந்த மெக்கானிக்கரும் கூட. எனக்கு கூட அதிகமாக நான் இதை பார்த்தது கிடையாது, ஆனால் அவன் சொன்னான் பொதுவாகவே இந்த இடத்துல சோலார் போட்டாக்கி உங்களுக்கு இந்த டீசல் செலவு மிச்சம், நீங்கள் வச்சு ஆயில் மோட்டர் வச்சு யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, பயன்படுத்திக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொன்னான். நீங்கள் உழைக்கிற உழைப்பு, கிடைக்கிற விவசாயத்தில் கிடைக்கக்கூடிய கொஞ்சம் லாபங்களையும் நீங்கள் எல்லாமே டீசலில் செலவு பண்ணியிருந்தீங்க, அதனால் சோலார் போடுங்க, உங்களுக்கு பலன் கிடைக்கும், ஒரு நாளைக்கு 10 மணி நேரம் ரன் ஆகும் அப்படின்னு சொல்லியிருந்தான். அதனால் நானும் 2-3 இடத்துல அவனை கூட்டிகிட்டு போய் எனக்கு காட்டினா அந்த இடத்த நானும் போய் பார்த்துருக்கேன். அதை மாதிரி இதில் உங்களுக்கு ஏதாவது ஒரு இழப்பீடு ஏற்பட்டால் நீங்கள் கொடுத்த தொகையை நானே கையிலேருந்து தர தயார்னு சொன்னேன் என் தம்பி. அதனால் அவனை நம்புதுனோ, சோலாரை நான் நம்பினோ இல்லை, அவனை நம்பினேன், கண்டிப்பாக எனக்கு அது பலன் கிடச்சிருக்கு. சரி சார், இப்போ நீங்கள் முதல்ல எவ்வளோ ரூபா கொடுத்தீங்க, எப்படி, அதாவது மொத்த பைசா கொடுத்தீங்களா இல்லை இஎம்ஐன்னு ஒரு ஆப்ஷன் போட்டிங்களா, எப்படி உங்களை அப்ரோச் பண்ணுங்க? நான் இஎம்ஐன்னு ஒரு ஆப்ஷனில் தான் முதல்ல ஒரு 1,30,000 ரூபா கொடுத்துருந்தேன், அது 2.80 டோட்டல். மீதி எனக்கு ஒரு ஃபைனான்ஸ் மாதிரி கொடுத்தாங்க. மேக்ஸிமம் நான் ஒரு 11 மாதம் தவணை கொடுத்தாங்க, நான் 6 மாதத்துலேயே அதை முடிச்சுக்கிட்டேன். ஏன்னா 1 மாதம் 2 மாதத்தில் ரன்னிங்கில் இருக்கும்போதே எனக்கு தெரிஞ்சிட்டது என்ன பலன் கிடைக்குங்கிறத நான் ரொம்ப அற்புதமாக உணர்ந்துக்கிட்டேன். அதனால் மொத்த அமௌண்ட்டையும் க்ளோஸ் பண்ணிட்டேன். என்னென்னலாம் அவங்க தராங்க? அவங்க தாரது மோட்ரு 3 HP ஒரு மோட்டரும், 5 HP நம்ம டோட்டல் பவர் 5 HP, அந்த 5 HP-க்கான ஒரு மோட்டர் கொடுப்பாங்க அவங்க. எனக்கு வந்து ரெண்டும் தனித்தனியாக பிரித்து கொடுத்தாங்க. வேறு நம்ம சார்பிலேருந்து எனதெல்லாம் வாங்க வேண்டியது? நம்ம சார்பாக அந்த ஒயரும், அது தண்ணி வரக்கூடிய பம்பு, அந்த பைப்பும் நம்ம வாங்கிக்கிடணும். இப்போ உங்களுடைய போரில் வந்து தண்ணி கம்மியாக இருக்குன்னு ஃபஸ்ட் சொல்லியிருந்தீங்க. ஆமாம். எப்படி சப்மர்சிபிள் மோட்டர் உங்களுக்கு எப்படி செட் ஆகுது? நான் முதல்ல தண்ணி கம்மியாக இருக்குன்னு சொன்னோன்னே கம்ப்ரஸர் தான் செட் பண்ணியிருந்தேன். அந்த ஒரு காரணத்தில் தான் கம்ப்ரஸர் செட் பண்ணியிருந்தேன். அவங்க சொன்னாங்க, இல்லை உங்கள் தண்ணியை
வெளியே எடுக்கிற அளவுக்கு நாங்கள் மோட்டர் செட் பண்ணி தரோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி செட் பண்ணி தந்திருக்காங்க. அங்கே பாருங்கள், ரொம்ப அற்புதமாக வந்துக்கிட்டு இருக்கு. இதுதான் அந்த சோலார் பேனல். 16 பேனல் போட்டிருக்காங்க. ஒவ்வொரு பேனலும் 325 வால்ட்டு, டோட்டல் பவர் 5200 வால்ட்டு. ரொம்ப அற்புதமாக செயல்பட்டுக்கிட்டு இருக்கு சார். அதாவது இப்போ சோலார் பேனலில் வந்து எப்படி ஆப்ரேட் பண்ணுங்கிறது தெரிய மாட்டேங்குது, நீங்கள் உங்களுக்கு எப்படி சொல்லி தந்திருக்காங்க? இந்த சோலார் பேனலோடைய டிரைவு இது. இந்த ரெட் கலர் பட்டன் இருக்கு இல்லையா, இந்த ரெட் கலர் பட்டன் வந்து சோலார் பேனல்லேருந்து பவர் ஸ்டார்ட் ஆகிட்டா அப்படிங்கிறதுக்கு ஆன் பண்ணக்கூடியது தான் இந்த ரெட் கலர் பட்டன். இதை மேலே தூக்கினோன்னே பவர் ஆன் ஆயிரும். அப்புறம் இது மோட்டருக்கு, இந்த பட்டன் மேலே தூக்கினோன்னே மோட்டர் ரன் ஆக ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி இந்த பிளாக் கலர் பட்டனு கடைசி பட்டனு, இந்த பட்டனை மேலே தூக்கினோடனே இது லோடிங். இந்த பட்டனை மேலே தூக்கினதும் தண்ணி வெளியே தள்ள ஆரம்பிச்சிடும். ஒவ்வொரு மோட்டருக்கும் தனித்தனியாக பிரித்து இருந்திருக்காங்க. இது 2HP-க்கானது, இந்த பட்டனு 3HP-க்கானது, இது கிடங்கில் கிடக்கிற மோட்ரு, அதுக்கானது 3HP-க்கான மோட்ரு. டோட்டல் 8HP இந்த ஒரே ஃபைனலில் ரன் ஆகிக்கிட்டு இருக்கு எங்களுக்கு. இது 20x20, 20 அடி நீளம், 20 அடி அகலம், ஆழம் 4.5 அடி இருக்குது. இதை ஃபுல்லாக ஸ்டோரேஜ் பண்ணிக்கிட்டு தண்ணி பாய்க்கிற அளவுக்கு வந்ததுக்கப்புறம் 3 மணி நேரம் பாயும். மேக்சிமம் 90,000 லிட்டர் தண்ணி இதில் ஸ்டோரேஜ் பண்ண முடியும். முருங்க இது கீரைக்காக வேண்டி பர்ச்சேஸ் பண்ணக்கூடியது. கீரைக்காக வேண்டி தான் சேல்ஸ் பண்ணுதாங்க. அது பவுட்ரு, ஆரோக்கியமான பவுடருக்காக வேண்டி தயார் பண்ணக்கூடியது முருங்கை. முருங்கை இப்போ ஒரு 1 ஏக்கரும் கொஞ்சம் பூ இடம் பிச்சி பூ போட்டிருக்கேன். முருங்கை போட்டிருக்கேன், 1 ஏக்கர் முருங்கை போட்டிருக்கேன், மீதி கொஞ்சம் இடம் பிச்சி பூ போட்டிருக்கோம். இது எல்லாமே சோலார் கரண்ட்டில் வரக்கூடிய சோலாரை பயன்படுத்தி தான் இவ்வளோ விவசாயம் நான் இதில் பண்ணியிருக்கேன். இது முருங்கை வெளிநாட்டுக்கு டிரான்ஸ்போர்ட் பண்ணுதாங்க. ஒரு கம்பெனி, ஒரு நிறுவனம் நம்மகிட்ட பர்ச்சேஸ் பண்ணி அவங்க வெளிநாட்டுக்கு டிரான்ஸ்போர்ட் பண்ணுதாங்க. ஏற்றுமதி பண்ணதும்னு சொல்கிறீங்க, இது காயாக கொடுக்கீங்களா இல்லாட்டி இலையாக கொடுக்கீங்களா? இலையாக பவுடர் பண்ணுதாங்க. அவங்க காயை வச்சு அவங்களே பவுடர் பண்ணி பேக் பண்ணி வெளிநாட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணுதாங்க. 1 கிலோ இலை எவ்வளோ ரூபாய்க்கு உங்களுக்கு தராங்க? எங்களுக்கு, நாங்கள் இயற்கை முறையில் விவசாயம் பண்ணுறதுனால கிலோ 25 ரூபா ரேட்டுக்கு இப்போதைக்கு எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இன்னும் நாளடைவில் இது கூடதுக்கு வாய்ப்பு இருக்குது. பிச்சிப்பூ 200 செடி இருக்குது. இதில் 200 செடி இப்போ தான் ஓரளவுக்கு பூக்க ஆரம்பிச்சிருக்கிற பக்குவம் தான் இது. அப்படிங்கும்போது நம்மளுக்கு கூடி போனால் இப்போ ஒரு 1/2 கிலோ தான் பறிச்சுக்கிட்டு இருக்கு. இன்னொரு 3 மாதம் தாண்டியாச்சுனாக்கி அதிகமாக பறிக்கிற அளவுக்கு வந்துடும். இது வச்சு இப்போ ஒரு 4 மாதம் ஆச்சு. மொத்தம் ஒரு 6 மாதமாக தான் ஆனதுக்கப்புறம் தான் நல்ல முழுமையாக அது வளர்ச்சி அடைஞ்சு பறிக்கக்கூடிய பக்குவம் வரும். நான் முதல் முறையாக விவசாயம் செய்வதற்காக பயன்படுத்தப்பட்ட ஆயில் மோட்டார் இது. நான் இப்போ சோலார் பேனல் போட்டதுக்கப்புறமும் கூட இதை யாருக்கும் விலைக்கு கொடுக்க எனக்கு விருப்பம் இல்லை. அவ்வளோ ஒரு விவசாயத்தில் ஈர்ப்பு உடைய எண்ணத்தில் இருக்கும் பொழுதுக்கு எனக்கு முத முத கை கொடுத்தது. இருந்தாலும் இப்போ இதில் கிடைத்த லாபத்தை விட அதிக லாபம் நான் இதில் பெற்றுக்கிட்டு இருக்கேன் சார். அதாவது இப்போ ஆயில் மோட்டருக்கும் சோலாருக்கும் கம்பேர் பண்ணால் எது உங்களுக்கு பெஸ்ட்டாக தெரியுது? சோலார் தான் ரொம்ப பெட்டராக தெரியுது. ஏன்னா ஒரு முதலீடு மட்டும்தான், மறுபடியும் அதில் முதலீடு பண்ண தேவையில்லை. குறைந்தபட்சம் 5 வருஷம் கேரண்டியும் 25 வருஷம் வாரண்டியும் அது கொடுத்துருக்காங்க. எனக்கு அது போட்டு 11வது மாதம் ரன்னிங்கில் இருக்குது. இது வரைக்கும் எந்த ஒரு ஃபால்ட்டும் ஏற்படலை. எனக்கு கிடைச்ச பலன்கள் ரொம்ப அதிகமாக அதில் கிடச்சிருக்கு. இப்போ இந்த வீடியோ பார்த்துட்டு எனக்கு ஒரு சோலார் போடணும் அப்படின்னு சொல்லி ஒரு விவசாயி முன்னாடி வந்தாங்கன்னா உங்களுடைய அறிவுரை என்னவாக இருக்கு? இதை பயன்படுத்தும் பொழுது எனக்கு கிடைச்ச லாபங்களையும் எனக்கு கிடைச்ச சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியையும் எல்லோரோடும் நான் பகிர்ந்து கொண்டு நீங்களும் இதை பயன்படுத்துங்க, உங்களுக்கு இதில் பலன் கிடைக்கும்னு நான் எல்லாருக்கும் எடுத்து சொல்ல ஆர்வப்படுகிறேன். சரி சார், இவ்வளோ கூட எங்களுக்கு ஒரு வீடியோ உங்கள் நேரத்தை ஒதுக்கி எங்களுக்கு தந்தைக்கு நன்றி சார். இது எனக்காக மட்டுமல்ல, விவசாயம் செய்துக்கிட்டு இருக்கவங்களுக்கும், உண்மை உழைப்பு உயர்வு என்ற நோக்கத்தில் விவசாயம் செய்துக்கிட்டு இருக்கவங்களுக்கும், விவசாயம் செய்ய ஆர்வம் உள்ளவர்களுக்கும் ஒரு நல்ல பலனை தரும் என தெரிவித்துக்கொண்டு அனைவருக்கும் நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி.